ॐ ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. வணக்கம். இந்த கார்த்திகை மாத ராசி பலன்களில் இன்றைக்கி துலா லக்னம் அல்லது துலா ராசி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ துலா ராசியிலே வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார், புதனும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப சிறந்த அமைப்புங்க. அதனால் வந்து பாக்கியாதிபதி சுக்கரன், லக்னாதிபதி சுக்கரன் இதெல்லாம் சேர்ந்து உட்காருவது ரொம்ப சிறப்பு. அதனால் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோயில் குளம் இந்த மாதிரி போயிட்டு வரதுக்கான அமைப்புகளும் உண்டு. திருமணத்துக்காக போகிறதுக்கான அமைப்புகளும் உண்டு. அதேபோல் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு தான். இந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் உண்டுங்க. செவ்வாய் வேறு ஆறிலிருந்து பார்க்குறதுனால அந்த மாதிரி அவங்களா விரும்பி திருமணம் பண்ணிக்கிற அமைப்புகள்லாம் இந்த ஜாதப்படி உண்டுங்க. 9-12 இடத்துக்கு அதை புதன் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துக்கிட்டே ரொம்ப நீண்ட தூரம் வெளியில் சென்று ஏதாவது கோயில் குளத்தில் திருமணம் பண்ணிக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ இருக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து இப்போது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்புக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த சுக்கரன் புதன் லக்னத்தை சேர்ந்து உட்காந்துக்க ரொம்ப சிறப்பு தான். அதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா கிடைக்கும். இருந்தாலும் செவ்வாய் ஆறிலிருந்து பார்க்குறதுனால 6 இடத்துலேருந்து பார்க்குறதுனால அந்த விசா கிடைக்கலாம், வேலை கிடைச்சிடலாம், ஆனால் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இங்கே வந்துடணும், கேதை விட்டு விலகி இங்கே வந்துடணும். இங்கே வரணும்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் அது நடக்கும். அதனால் டிசம்பர் அதில் ஜனவரியில் தான் வெளிநாடு வேலைக்கு போகிறவங்களுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல சூரியன் லாபாதிபதி சூரியன் போய் உட்காந்துருக்கார். அப்போது இப்போ குருவும் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல குரு இங்கே போயிட்டு நீச்சமாகி நீச்சபங்கம் பெறுகிறார். அதனால் பூர்வீக சொத்து பத்துகளில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து பத்துகளினால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. சொத்து பத்துகளை பிரித்து வாங்கிக்கிறது, சொத்து பத்துகளில் வந்து அதால் பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்துட்டு விற்க முடியும், விற்று அதனால் பயன்பெறுவது, இதுக்கான அமைப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நாளில் ஆட்சி பெற்று உட்காந்து லக்னத்துக்கு சுக்கரனை பார்க்குறதுனால சொந்த வீடு அமையறதுக்கான அமைப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் காரு பைக்கு இந்த மாதிரி வாங்குறதுக்கான அமைப்புகளாக உண்டு. தனசில செவ்வாய் 6 போய் உட்காந்து பார்க்குறதுனால அதனால் லோன் வாங்குவாங்க, கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக உண்டு. சிலருக்கு வந்து இந்த மாதிரி செவ்வாய் 6 போய் உட்காந்து பொருளாதார நெருக்கடி இதனால் நிறையா கொடுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதனால் அவங்க சக்திக்கு உட்பட்டு செயல்படணும், சக்திக்கு உட்பட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதிகமாக கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தான செவ்வாய் வாக்குஸ்தான செவ்வாய் 6 போய் உட்காந்துருக்கிறதுனால காசு பணம் விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது காசு பணம் கொடுத்தா வராதுங்க, கொடுத்த காசை கேட்டால் வம்பு வரும். நம்ம சொல்கிற வார்த்தைகளால் ஏதாவது பிரச்சனை வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் வந்து உறுதி அளிக்கக்கூடாது, ஜாமீன் ஏற்கக்கூடாது, பொறுப்பு ஏற்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த செவ்வாய் 6 இருக்கிற தோஷங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 7 பாவை செவ்வாய் 6 போய் உட்காந்துருக்கனால லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைவர் அதாவது ஒரு பெண் ஜாதகம் தான் கணவர், ஏன்னா தொழில் எதையாக பிரிஞ்சு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், புரியுங்களா? இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஜாதப்படி உண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 5 பாவாதி சனி 4 போய் உட்காந்துட்டு லக்னத்தில் இருக்க சுக்கரன் புதன் எல்லாம் பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்காக செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க படிப்புக்காக உயர்கல்வி படிப்பு இந்த மாதிரி நம்ம மெடிக்கலுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க.
அதுக்கான பிரயாணங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ கவுன்சிலிங்கெல்லாம் போகணும்னா அது மாதிரி போகணும்ல, போகிறதுக்கான அமைப்புகளாக உண்டோ. சிலருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும், இந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளாக உண்டு. செவ்வாய் வேறு ஆறாம் இடத்துல சென்று உட்காந்து பார்க்குறதுனால மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளாக உண்டு. அவங்க திசாபுத்திகள் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதாவது அவங்க பிறந்த ஜாதத்தில் அவங்க மெடிக்கல் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதங்க, கார்த்திகை மாதம். அதனால் வந்து அவங்களுக்கு உயர்கல்வியில் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லா உண்டு. அது முக்கியமாக மெடிக்கல் லைனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா சிறப்பாகவே உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதக அமைப்படி பார்க்கும் பொழுது சொந்த வீடு வாங்கிக்கிட்டு குடி போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும், புரியுங்களா? அதனால் அந்த தொழில் நல்லா அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான அமைப்புகளாக நல்லா உண்டு. அதேமாதிரி சனி பகவான் பத்தில் நாளில் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால சிலருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா லக்னத்திலே சுக்கரன் புதன்லாம் உட்காந்துருக்கு, சனியும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால ப்ரொமோஷனுடன் இடமாற்றம் ஏற்படுவதற்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சுக்கரன் புதன் லக்னத்தில் இருக்குது, செவ்வாய் 6 பார்க்கறதுனால உடல் ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும், ஆண்களாக இருந்தால் யூரினல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி அடிவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஜாதப்படி வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவாகவே ஐப்பசி மாதத்தை விட இந்த கார்த்திகை மாதம் வந்து துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறந்த மாதம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா புது வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, புதுசாக இப்போ இடமாற்ற தொழிலில் வேலை பார்த்துட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதனால் இந்த துலாராசி நேயர்களுக்கு பூராமே கார்த்திகை மாதம் சிறந்த பலன்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உண்டு. பொருளாதாரம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திகை மாதத்துக்கான துலாராசிக்கான பலாபலன்களை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.